வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மன நிம்மதிக்கு மூன்று வழிகள் மனம்னா என்னென்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் மனம்ங்கிறது நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம் மூளைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் அது மூளைக்குள்ளே மட்டும் இல்லை நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மூளை இருக்குது அப்போ குரங்குக்குன்னா மூளை இருக்குது நமக்கும் தான் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நமக்குள்ளே இருக்கிறது குரங்கு தான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கொஞ்சம் தோற்றம் மாதிரி இருக்குது அவ்வளோதான் இன்னமும் நமக்கு சொல்கிறது என்ன மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு மனம்னாலே இங்கும் அங்குமா அலைபாயும் அது ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்காது அது மாற்றி மாற்றி குழப்பம் உணர்ச்சி வசப்பட வைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி முடிவெடுக்க முடியாமல் தடுமாற வைக்கும் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பு தப்பாக கைட் பண்ணிவிடும் மனம் போன போக்கில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் சரியான வழியில் அது கூட்டிகிட்டு போகாது அதுக்கு திறமை இல்லை அறிவு இல்லை மைண்டுங்கிறது தாழ்ந்தது மனம் வந்து நமக்கு பெரிய உதவி செய்யக்கூடிய ஆள் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எதிராக தான் இருக்குங்கிறது தான் மைண்டை பற்றி அபிப்பிராயம் இந்த மனம்ங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் ஆனால் நம்ம அது கண்ட்ரோலில் இருந்தோம்னா அது நம்மளை கருட முருடாக எழுத்தும் போய்டும் இப்போ மனதை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறது எப்படி அப்படின்னா அதுதான் மூன்று வழி ஒன்று தியானம் இரண்டு மௌனம் மூன்றாவது பொறுமை தியானத்தில் தீவிர ஈடுபாடு இருந்தால் உங்களுக்கு ஒரு அமைதி வரும் அந்த அமைதிங்கிற மௌனம் வந்தால் மட்டும்தான் அந்த பொறுமை வரும் இந்த பொறுமையும் அமைதியும் தியானமும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியை கொண்டு வரத்துக்கு வழி ஆனால் அந்த மூணுமே நமக்கு எட்டாக்கனியாக இருக்குது காரணம் என்ன நம்ம மனதை பற்றிய புரிதல் இல்லை ஆனால் மற்றவங்க மனசு என்ன மற்றவங்க எப்படிப்பட்டவங்க யார் யார் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் ஆனால் நம்ம மனதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதுக்கான உள்நோக்கி போகிறதும் இல்லை அதனால் மனதை உயர்த்தினால் மட்டும்தான் இந்த மன நிம்மதியை நம்ம பெற முடியும் மனங்கிற அந்த குப்பைத்தொட்டியில் ஏற்கனவே நிறைய குப்பைகள்லாம் நம்ம அதில் கொட்டி வச்சுருக்கோம் இப்போ வேறு நிறைய குப்பைகள்லாம் வேறு டிஜிட்டல் வேர்ல்டில் சேர்க்குறோம் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய குப்பைலாம் போட போகிறோம் அவ்வளவு குப்பைகளையும் கொட்டின பிறகு அந்த மனசை ஒரு நிம்மதியாக வச்சுக்க முடியுமான்னா அது ஒரு கடினமான விஷயமாயிடுச்சு மனம்னாலே அதை சந்தோஷமாக வச்சுக்கிறது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அது சந்தோஷமாக வச்சுக்க முடியுமான்னா ஏதோ கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது எங்கேயாவது போயிடும் அது ஏன்னா அது ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது நீங்கள் சந்தோஷமாக படு படுக்க போவீங்க காலையில் டென்ஷனாக எழுந்திருப்பீங்க ஏன்னா ஒரு மெசேஜ் பார்த்த உடனே டென்ஷன் வந்துடும் அந்த மனங்கிறது எப்போவுமே நிம்மதியாக இருக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை அது அந்த வாழும் கலையை நம்ம கற்றுக்கணும் மனங்கிற அந்த அகந்தைக்குரியதை அந்த அறியாமைக்குரியதை அந்த தாழ்ந்த மனதை உயர்த்துவதற்கு பயிற்சி இல்லை ப்ளஸ் டூ படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் பிஇ படிக்கிறோம் எம்பிஏ படிக்கிறோம் ஐஏஎஸ் படிக்கிறோம் ஐடி வேலைக்கு போயிட்டு லைஃபுக்கு போய்ட்டோம் ஆனால் இந்த எல்லாத்துக்கும் தலைமைச் செயலகங்கிற அந்த மைண்டை பற்றி நம்ம சரியாக புரிதல் இல்லாமல் அந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து வீக்காக இருந்தால் லைஃப் வினாப்பிடும் மனது ஆளை தெரியணும் மனதை நிர்வகிக்கத் தெரியணும் அது சரியாக தெரியலன்னா லைஃப் ப்ராப்ளம் தான் அந்த மனங்கிறதை ஒழுங்குபடுத்தி அழகாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் பயிற்சி இல்லாதனால நாங்கள் அச்சரப்பாக்கத்தில் பெரும்பேர் கண்டியில் ஞானஓலி திருக்கோயில்னு ஒன்று கட்டின்னு இருக்கோம் அங்கே என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே பிரச்சனைன்னு ஒன்று வருது ஆனால் அதை எப்படி கையாளுவது என்கிற விவரம் நமக்கு கற்றுத்தரப்படலை எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையும் அதை எப்படி சமாளிப்பது எப்படி கடந்து வருவது அது ஏன் வருகிறது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து நமக்கு என்ன நன்மை இது எதை சொல்ல வருகிறது இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை பொறுத்து அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் இந்த சூழ்நிலையை எப்படி நான் சாதகமாக்கிக்கணும்னு அந்த ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக அந்த பயிற்சி பற்றையை நாங்கள் உருவாக்கிறோம் ஞானம் இருந்தால்தான் நம்முடைய மனம் நிம்மதியாக இருக்கும் ஞானம் இல்லையேல் அஞ்ஞானம் இருந்தால் இந்த வாழ்வெல்லாம் நனமாகத்தான் இருக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஒரு விஷயத்தை கிளியராக இருங்க மனதை நம்பாதீர்கள் அறிவை நம்பாதீர்கள் உங்களுக்கு வேண்டிய என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேடி பெறுகிறீர்களோ அது உங்கள் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஞானம் என்பது நம் பெற்றோரால் கிடைக்கும் நம் ஆசிரியர்களால் கிடைக்கும் நம் சமூகத்தில் மேம்பட்ட சில மகான்களால் கிடைக்கும் நம்முடைய இந்திய ஆன்மீக கலாச்சாரத்தில் இருக்கிற புராணங்கள் இதிகாசங்களிலிருந்து கிடைக்கும் நம் வாழ்வியலில் நம்மை சுற்றி மிகப்பெரிய உயர்ந்த ஆன்மீக தத்துவவாதிகள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி வாழ்ந்து பழகி நீங்கள் நெடும் பயணத்தில் ஞானத்தை எடுத்துக்கொண்டு போனால் இந்த மனதை நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க பொன்னான பொன்மொழிகள் முத்துமுத்தாக கொட்டி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஞானத்தோடு நீங்கள் பயணித்தால் இந்த வாழ்வு அற்புதமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தான் தியானத்தில் அமைதியை பெற்று அமைதியில் பொறுமையை பெற்று நீங்கள் வாழ்வை வசந்தமாக்கறதுக்கு நீங்கள் முயற்சிக்கணும் தொடர்ந்து ஈடுபடணும் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது இந்த மனதை மேம்படுத்தணும் இந்த மனதை உயர்த்தணும் இந்த மைண்டை கிரேட்டர் மைண்ட் ஆக்கணும் கிரேட்டர் மைண்டை ஹையர் மைண்ட் ஆக்கணும் ஹையர் மைண்டை டிவைன் மைண்ட் ஆக்கணும் இந்த டிவைன் மைண்டை சுப்ரீம் ஆக்கணும் இந்த சுப்ரீம் மைண்டை சுப்ரமெண்டல் ஆக்கணும் இப்படி மனம்ங்கிறதை மேம்படுத்தி 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 அதை உயர்த்தினால்தான் அந்த ஞானத்தினால் உங்கள் வாழ்வை வளமாக்கினால்தான் நீங்கள் மனதில் சந்தோஷமாக மனதில் நிம்மதியாக எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க முடியும் அதற்கான எந்த உதவி என்றாலும் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்